நான் என்னை நானே தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நானே மிகப்பெரிய இழிவை செய்கிறேன். நானும் தாழ்ச்சி இல்லை, நீயும் தாழ்ச்சி இல்லை, ஆனால் என் நிலையில் நான் உயர்ந்து நிற்கிறேன். எப்படி? காம்படிஷன் தான். ஆனால் தமிழ் பண்பாடும் தமிழ் மொழியும் காம்படிஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்தீங்கன்னா அது யாரையும் தோற்கடிக்காது, அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கும். அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெருசு. இப்போ நான் ஆங்கிலத்திற்கு போகிறேன், ஹிந்திக்கு போகிறேன், சமஸ்கிருதத்தை போகிறேன், எனக்கு அரபி மொழி தெரியும், உருது தெரியும், அரபி மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், நான் இதையெல்லாம் வாசிக்கிறேன், இதையெல்லாம் நான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படித்துவிட்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு நீங்க ஹிந்தியில என்ன பேசினாலும் புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். உருதுல நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். இங்கிலீஷ்ல நீங்க என்ன பேசினாலும் எனக்கு புரியும், நான் வாசிச்சிருவேன். எனக்கு தெரிந்த மொழிகளை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். மிக உயர்ந்த மொழி, மிக உயர்ந்த மொழி. அடுத்த மொழிக்கும் நம்முடைய மொழிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் அந்த வித்தியாசத்தை சொல்றேன். என்ன வித்தியாசம் தெரியுமா? தாய்மொழினாலே இங்க எத்தனை பேருக்குங்க தமிழ் தாய்மொழி? தமிழ் தாய்மொழி அல்லாத குழந்தைகள் எத்தனை பேருங்க இருக்கிறீர்கள்? அவர்கள் தாய்மொழி வேறு. உங்களுக்கும் சொல்றேன் பிள்ளைகளா, தமிழ் ஏன் உயர்ந்தது? நான் பேசுற தமிழ் புரியுதா பாப்பா உனக்கு? ஒருத்தன் சொன்னான், ஐ டோன்ட் நோ எனி திங் யூ ஸ்பீக் அப்படின்னு உட்கார்ந்துருந்தான். அதனால உன் பேர் என்னன்னு கேட்டேன். மை நேம் இஸ் விக்னேஷ்னு சொன்னா, உனக்கு தமிழ் தெரியுது உக்காருன்னு. நான் பேசுறது உனக்கு புரியுதுல்ல, தெரியாதுன்னு இல்லை. தாய்மொழியே உயர்ந்ததுதான். அது யாருடைய தாய்மொழியா இருந்தாலும் சரி, உருது பேசுற குழந்தையா இருந்துட்டு போ, தெலுங்கு பேசுற குழந்தையா இருந்துட்டு போ. அவ சொல்றா பாருங்களேன், எங்க தாய்மொழிய முகத்தை பார்த்தே சொல்றாங்களே. உன் தாய்மொழி தெலுங்கு தானப்பா, உன் தாய்மொழி உருது தானப்பா, அதனால்தான் மொழி ஆசிரியையாக இருக்கிறேன். எல்லா மொழிகளையும் விட தாய்மொழியாம் எந்த மொழியும் பா, தாய்மொழி உயர்ந்ததுப்பா. அது எந்த மொழியா இருந்தாலும் தாய்மொழி உயர்ந்த தாய்ப்பால் போல உயர்ந்ததுதான். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன், ரஷ்ய எழுத்தாளன் இப்படி சொல்லுகிறான், செத்து கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். உயிர் கொடுக்கும் தாய்மொழி. அமெரிக்காவுக்கு போய் இறங்கின உடனே, ஏய் இங்க வாடா அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, அவ்வளோ பெரிய பேராசிரியரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும், அட்டாட்டா நம்மளதான் கூப்பிடுறாங்களோன்னு திரும்பி பார்ப்போம். ஏன்னா தமிழ் இல்லையா. ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, நீங்க எந்த மொழி பேசுகின்ற தாய்மொழியை பேசுகின்றவர்களாவது இருந்துட்டு போங்க, தமிழ் மிக உயர்ந்த மொழி என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா தாய்மொழியும் பேசினால் சுகமா இருக்கும், ரொம்ப சுகம். தமிழ் அந்த தாய்மொழியில பேசுறது சுகம், ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டாலும் அதே சுகம். பேசுனா என்ன சுகமோ, மற்றவங்களை பேச வச்சாலும் அதே சுகம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் தான். அதனால தான் ஒரு ஆளை உட்கார வச்சு ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரமா வச்சு செய்யறாங்க, உங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். கலையாம இருக்கிறீங்களா இல்லையா, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? தமிழால் மட்டும்தான் இது முடியும். மற்ற எந்த நிலையிலையும் நீங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நடத்தி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உங்களால் மற்ற மொழிகளை கேட்ட முடியாது. எவ்வளோ நேரமாக கேட்குறீங்கங்கிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது சோர்வு வருமா, ஏதாவது இல்லை. கருத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் என்றால் தமிழ் அவ்வளோ உயர்ந்தது.